ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரம்ஜான் சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவை மிகுந்த நண்டு சூப் எப்படி பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம் நண்டுடைய கால்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கால்களில் இருக்க சாரெல்லாம் எல்லாம் இறங்கணுன்னா அதுக்கு நண்டுடைய கால்கள் லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கணும் கத்திக்கு பின்பக்கமாக திருப்பிட்டு அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன் நான் கால் கிலோ அளவுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ எப்படி சூப் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேவையான மசாலா பார்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் காரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் மாதிரி தோலுரிச்சி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவும் இந்த இந்தளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கிண்ணத்தில் இதை சேர்க்குறேன் இப்போது சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன் ஆயில் ஹீட்டான ஆன பிறகு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க தக்காளி பச்சை மிளகாய் கீரை முயல கட் பண்ண இல்லைவங்க அப்படியே முழுமையாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இப்போது நாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சோம்லையா அந்த நண்டை இதில் சேர்த்துடுறேன் நல்லா ஒரு சுருள் சுருள்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு சுருள் சுருண்டு வந்த பிறகு இப்போது தேவையான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சூப் செய்ய நமக்கு தண்ணீர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க சுவைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் இதோடு சேர்த்துடுறேன் இந்த சூப் நல்லா கொதித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையினாவது வேகணுங்க நல்லா கொதித்து சூப் நமக்கு தயாராகிடுச்சு நண்டு வேகிறதுக்கு முன்னாடி எந்த கலராக இருந்ததுங்க நல்லா வெந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஆயிடும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா நண்டு வெந்து வந்திருக்கு இப்போது நண்டு சூப் சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா நல்ல சளியெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது குளிர்காலங்களில் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இப்போது கொஞ்சம் வெப்பமான நே நேரமாக இருக்கிறதால இதை அடிக்கடி பயன்படுத்தாமல் எப்போனா ஒரு வாட்டினாவது பயன்படுத்தலாம் சளியெல்லாம் எல்லாம் எடுக்கக்கூடியது இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா அந்த மிளகோடு காரத்தன்மையோட மிக்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குது அந்த நண்டு நல்லா காரமாக சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற வீடியோக்களுக்கு ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்